Hi you all, Assalamu alaikum. Welcome back to our channel Foodie Dad. இட்லினாலே ரொம்ப ஆரோக்கியமான உணவுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இட்லிக்குள்ளார ஸ்டஃபிங் வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 4 வெரைட்டிஸில் இட்லி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் 1 கப் திருகின தேங்காய், 1 கப் மல்லி இலை, 2-3 பச்சை மிளகாய், இஞ்சி சிறு துண்டு, பூண்டு 2 பல், 3-4 கருவேப்பிலை, லெமன் ஜூஸ் கொஞ்சமாக, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கெட்டியான சட்னி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ரெட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், உங்களோட விருப்பம்தான், நீங்கள் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 1 கப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு சட்னியை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பொட்டேட்டோ ஃபில்லிங் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மேஷ் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பேன் சூடு பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட சீரகம் 1 டீஸ்பூன், 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதில் நான் மிக்சடு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே ஃப்ரோசனோடது ஈஸியாக கிடைக்கும். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா கேரட்டு, பீன்ஸ், பட்டாணி இந்த மாதிரி ஏதாவது 1 வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம வேக வச்ச 1 உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். நான் உப்பு போட மறந்துட்டேன், அதனால் இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லிக்கீரையை வச்சு கார்னிஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கறி இட்லி செய்கிறதுக்கு சிக்கன் ஃபில்லிங் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 1 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், சால்ட், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், 200 கிராம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. கடைசியாக இது கூட மல்லி இலையும் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட 4 ஃபில்லிங்ஸும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம யூஸ்வாக யூஸ் பண்ணுற இட்லி மாவு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இட்லி தெரியல, நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ 1/4 குழிக்கரண்டி மாவு எடுத்து 1/2 அளவுக்கு ஊற்றிக்கலாம்.
அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபில்லிங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபில்லிங்ஸ்லாம் வெளியில் தெரியாத அளவுக்கு அந்த இட்லி மாவை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.